Hi friends, in the class la nama eccentric loading la first problem solve panna porom. Paarenga, a rectangular column is 150 mm wide and 120 mm thick. It carries a load of 180 kN at an eccentricity of 10 mm. In plane bisecting the thickness as shown in figure, find the maximum and minimum intensities of stress in the section. Diagram question le kuduttaanga. Okay va? Then ipa question read pannittu idhula given data eludha porom. Paarenga. A rectangular column is 150 mm wide. So width B is equal to 150 mm. And 120 mm thick. So depth D is equal to 120 mm. It carries a load of 180 kN. So load P is equal to 180 kN. Okay, wow. Load 180 kN. Either Newton convert panikla. So 180 into 10 power 3 Newton. At an eccentricity of 10 mm. So eccentricity E is equal to small e is equal to 10 mm. இதில் என்ன calculate பண்ணும்? Find the maximum and minimum intensities of stress. So இதில் calculate பண்ணும் வண்டியது maximum and minimum stresses. Okay, question read பண்ணிட்டு given data எழுதியாச்சு, then இதுல இருந்து என்ன calculate பண்ணணும் அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்த solution பாருங்க, இந்த டைப் ஆஃப் லோடிங்கில், அதாவது இந்த எக்ஸென்ட்ரிக் லோடிங்கில் ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஆல்ரெடி போன வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் என்ன ஸ்ட்ரெஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா, சிக்மா டி தென் சிக்மா பி, அதாவது ஒரு டைரக்ட் ஸ்ட்ரெஸ் அப்புறம் ஒரு பெண்டிங் ஸ்ட்ரெஸ். இது ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸும் இங்கே இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸையும் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டோட்டல் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ டோட்டல் ஸ்ட்ரெஸ் சிக்மா கால்குலேட் பண்ணுற ஃபார்ம், டோட்டல் ஸ்ட்ரெஸ் சிக்மா இஸ் ஈக்குவல் டு சிக்மா டி ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்மா பி. ஓகேவா? ஸோ இங்கே டோட்டல் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு டைரக்ட் ஸ்ட்ரெஸ் தெரியணும், தென் பெண்டிங் ஸ்ட்ரெஸ், இது ரெண்டும் தெரியணும். முதல்ல டைரக்ட் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணிடலாம். டைரக்ட் ஸ்ட்ரெஸ் டைரக்ட் ஸ்ட்ரெஸ் சிக்மா டி. இங்கே டைரக்ட் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா லோடு பை ஏரியா. லோடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 180 kN. அதை நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. அப்போ லோட் பி இஸ் ஈக்குவல் டு 180 இன்ட்ரூ 10 பவர் 3 நியூட்டன். குவஸ்டினில் லோட் கொடுத்துட்டாங்க. அடுத்து ஏரியா, ஏரியா ஏ இது என்ன செக்ஷன், ரெக்டாங்குலர் காலம். இந்த காலம் வந்து ரெக்டாங்குலர் செக்ஷன் தான், ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் தான். இதோடைய வித் 150 mm அண்ட் டெப்த் ஆர் திக்னஸ் வந்து 120 mm. அப்போ இந்த ரெக்டாங்குலர் செக்ஷனோட ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த வித்தையும் இந்த டெப்த்தையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் செக்ஷன் இஸ் ஈக்குவல் டு வித் இன்ட்ரூ டெப்த். ஸோ 150 இன்ட்ரூ 120. ஸோ ஏரியா ஏ இஸ் ஈக்குவல் டு 150 இன்ட்ரூ 120. ஏரியா வந்து ஏரியா வேல்யூ 18 இன்ட்ரூ 10 பவர் 3 யூனிட் mm ஸ்கொயர். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு டைரக்ட் ஸ்ட்ரெஸ் சிக்மா டி கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ லோட் பி 180 இன்ட்ரூ 10 பவர் 3 டிவைடட் பை ஏரியா 18 இன்ட்ரூ 10 பவர் 3. ஸோ இங்கேருந்து சிக்மா டி கால்குலேட் பண்ணுங்கள். சிக்மா டியோட வேல்யூ 10 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். டைரக்ட் ஸ்ட்ரெஸ் 10 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். இந்த டைரக்ட் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு இது டென்சைலா இல்லை கம்ப்ரெசிவா அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணணும். பாருங்கள், ஒரு லோடு ஆக்ட் ஆகுது, எக்ஸ்டர்னல் லோடு 180 kN. இது எப்படி ஆக்ட் ஆகுது, ஆக்டிங் டவுன்வேர்ட்ஸ். சரியா? இப்படி ஆக்ட் ஆகுறதுனால இந்த காலம் வந்து என்னாகும், கம்ப்ரெஸ் ஆகும். இந்த டைரக்ட்
இந்த லோட்னால் க்ரியேட் ஆகிற டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வந்து கம்ப்ரெசிவாக தான் இருக்கும். ஓகேவா, பாருங்கள் ஆக்டிங் டவுன்வேர்ட். ஸோ இந்த ஏரியா என்ன ஆகும், டோட்டலாக இந்த காலம் கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு கம்ப்ரெசிவ். நோட் பண்ணிக்கலாம் பக்கத்தில். ஸோ சிக்மா டி இஸ் கம்ப்ரெசிவ். இப்போ சிக்மா டி கால்குலேட் பண்ணிட்டோம், 10 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர், அது கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் தான். அடுத்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணணும். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சிக்மா பி கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா, சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு எம்பி டிவைட் பை இசட். இங்கே எம்பி அப்படிங்கிறது பெண்டிங் மூமெண்ட். பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா, லோட் இன்ட்ரூ எக்ஸன்ட்ரிசிட்டி. லோடு வந்து 180 இன்ட்ரூ 10 பவர் 3, எக்ஸன்ட்ரிசிட்டி இ இஸ் ஈக்குவல் 10 mm. பாருங்கள் பெண்டிங் மூமெண்ட்க்கு லோடு இன்ட்ரூ எக்ஸன்ட்ரிசிட்டி தான் ஃபார்முலா. லோட் வேல்யூ 180 இன்ட்ரூ 10 பவர் 3 நியூட்டன், தென் எக்ஸன்ட்ரிசிட்டி இ இஸ் 10 mm. ஸோ இதிலிருந்து பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணிட்டோம். எம்பி இஸ் ஈக்குவல் டு 18 × 10 பவர் 5 யூனிட் நியூட்டன் எம்எம். பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கப்புறமா செக்ஷன் மாடுலஸ் இசட் வேல்யூ கால்குலேட் பண்ணும். செக்ஷன் மாடுலஸ் இசட் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா, இது வந்து என்ன செக்ஷன், ரெக்டாங்குலர் செக்ஷன். ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு இசட் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா பி டி ஸ்கொயர் டிவைடட் பை 6 வித் இன்ட்ரு டெப்த் ஸ்கொயர் டிவைடட் பை 6. இங்கே வித் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, வித் வந்து 150 mm அண்ட் டெப்த்து 120 mm. ஸோ 150 இன்ட்ரு 120 ஸ்கொயர் டிவைடட் பை 6. செக்ஷன் மாடுலஸுடைய வேல்யூ 36 இன்ட்ரு 10 பவர் 4 யூனிட் வந்து mm³. ஸோ எம்பி கால்குலேட் பண்ணியாச்சு, பெண்டிங் மூமெண்ட் தெரியும், செக்ஷன் மாடுலஸ் வேல்யூ தெரியும். இப்போ நம்ம பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு பெண்டிங் மூமெண்ட் 18 × 10 பவர் 5 டிவைடட் பை செக்ஷன் மாடுலஸ் 36 × 10 பவர் 4. ஸோ இதிலிருந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சிக்மா பியுடைய வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கேன். பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸுடைய வேல்யூ 5 நியூட்டன் பர் mm². சிக்மா டி கால்குலேட் பண்ணியாச்சு, அடுத்து சிக்மா பியும் கால்குலேட் பண்ணியாச்சு. ரெண்டு வேல்யூஸையும் இப்போ அங்கே எடுத்து எழுதியிருக்கிறேன். சிக்மா டி வந்து 10 நியூட்டன் பர் mm², சிக்மா டி வந்து ரெண்டு சைடுமே, அதாவது சைடு ஏபி அண்ட் சைட் சிடி, இது ரெண்டுலேயுமே வந்து டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வந்து கம்ப்ரெசிவ் தான். அண்ட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் சைடு ஏபியில் கம்ப்ரெசிவ் ஆகவும் சைட் சிடியில் வந்து டென்சைலாகவும் இருக்கும். சரியா, அதை நோட் பண்ணிக்கிட்டோம். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் 5 நியூட்டன் பர் mm² கம்ப்ரெசிவ் அட் சைடு ஏபி அண்ட் டென்சைல் அட் சைட் சிடி. இங்கே என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா, டைரக்ட் ஸ்ட்ரெஸ் 10 நியூட்டன் பர் mm² அண்ட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து 5 நியூட்டன் பர் mm². அப்போ டைரக்ட் ஸ்ட்ரெஸ் சிக்மா டி இஸ் கிரேட்டர் தேன் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். கண்டிஷன் இதுதான். ஓகேவா, டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, இனி நம்ம ஃபைனலாக கால்குலேட் பண்ண போகிற டோட்டல் ஸ்ட்ரெஸ் வந்து சைடு ஏபி அண்ட் சைடு சிடி இந்த ரெண்டு சைட்லேயுமே கம்ப்ரெசிவாக தான் இருக்கும். செக் பண்ணிடலாம். இப்போ டோட்டல் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுவோம். முதல்ல டோட்டல் ஸ்ட்ரெஸ் அட் சைடு ஏபி, சைடு ஏபியில் வர டோட்டல் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். டோட்டல் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா, சிக்மா இஸ் ஈக்குவல் டு சிக்மா டி ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்மா பி. எழுதுகிறேன், டோட்டல் ஸ்ட்ரெஸ் சிக்மா அட் சைடு ஏபி இஸ் ஈக்குவல் டு சிக்மா டி. சிக்மா டி டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வந்து சைடு ஏபி அண்ட் சைடு சிடி இது ரெண்டு சைட்லேயுமே டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வந்து கம்ப்ரெசிவ் தான். ஸோ கம்ப்ரெசிவ் அப்படிங்கிறதுனால மைனஸ் சைன் யூஸ் பண்ணுறேன், மைனஸ் 10. அண்ட் இப்போ சைடு ஏபி தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். சைடு ஏபியில் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்குது, கம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ சைடு ஏபியில் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கம்ப்ரெசிவ் அப்படிங்கிறதுனால ஸோ நான் இங்கே மைனஸ் சைன் யூஸ் பண்ணுறேன், -5. இங்கே ஆக்ட் ஆகிற டோட்டல் ஸ்ட்ரெஸ், சைடு ஏபியில் வர டோட்டல் ஸ்ட்ரெஸ் வந்து -15 நியூட்டன் பர் mm² இப்படி எழுதலாம். இல்லை அப்படின்னா 15
நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் கம்ப்ரசிவ். ஓகேவா? மைனஸ் 15 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்னு எழுதலாம், இல்லைனா 15 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளாடி கம்ப்ரசிவ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து சைட் சிடியில் ஆக்ட் ஆகிற டோட்டல் ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபார்முலா சேம் தான், சிக்மா டி ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்மா பி. ஸோ டோட்டல் ஸ்ட்ரெஸ் அட் சைட் சிக்மா டி. ஸோ டைரக்ட் ஸ்ட்ரெஸ் வந்து சைடு ஏபி அண்ட் சைடு சிடி இது ரெண்டுலேயுமே கம்ப்ரசிவாக தான் இருக்குது. ஸோ மைனஸ் 10 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். அடுத்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு சைடு சிடியில் டென்சைலாக இருக்குது. ஸோ இங்கே சிக்மா பி 5 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் யூஸ் பண்ணும்போது பாசிட்டிவ் சைன் தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா சைடு சிடியில் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் டென்சைலாக இருக்குது. ஸோ சைட் சிடியில் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து பாசிட்டிவ் சைன், ஸோ ப்ளஸ் 5. ஸோ இதிலிருந்து கால்குலேட் பண்ணுற டோட்டல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ மைனஸ் 5 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். ஸோ மைனஸ் 5 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்னு எழுதலாம், இல்லைனா மைனஸ் ப்ளஸ் 5 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் ரைட் இன் ப்ராக்கெட் கம்ப்ரசிவ். ஓகேவா? இங்கே மைனஸ் சைன் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் மைனஸ் சைன் யூஸ் பண்ணல அப்படின்னா ப்ராக்கெட்டில் அடி கம்ப்ரசிவ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ சைட் ஏபி அண்ட் சைட் சிடி இது ரெண்டுலேயும் ஆக்ட் ஆகிற டோட்டல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ எழுதியாச்சு. டோட்டல் ஸ்ட்ரெஸ் அட் ஏபி, சைட் ஏபி இஸ் ஈக்குவல் டு 15 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர், அது கம்ப்ரசிவ் தான். அண்ட் டோட்டல் ஸ்ட்ரெஸ் அட் சைட் சிடி இஸ் ஈக்குவல் டு 5 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர், இதுவும் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் தான். ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் இன்டென்சிட்டிஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸஸ். இங்கே ரெண்டு ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணியிருக்கீங்க, ஒன்று 15 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர், இன்னொன்று 5 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். இது ரெண்டுலையும் எது மேக்ஸிமம்? 15 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயருங்கிறது மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ், தென் 5 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் அப்படிங்கிறது மினிமம் ஸ்ட்ரெஸ். இப்போது ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். கொஸ்டினில் கேட்டிருக்கிறது மேக்ஸிமம் அண்ட் மினிமம் இன்டென்சிட்டி தான் கேட்டிருக்காங்க ஸ்ட்ரெஸ்ஸோட. இது மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்ட்ரெஸ் எங்கே இருக்குது? சைட் ஏபியில் இருக்கா சைட் சிடியில் இருக்கா? சைட் ஏபியில் தான் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்ட்ரெஸ் அட் சைட் ஏபி இஸ் ஈக்குவல் டு 15 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் கம்ப்ரசிவ். அண்ட் மினிமம் இன்டென்சிட்டி ஆஃப் ஸ்ட்ரெஸ் அட் சைட் சிடி இஸ் ஈக்குவல் டு 5 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர், திஸ் இஸ் ஆல்சோ கம்ப்ரசிவ். இவ்வளோ தான். இப்போ ஸ்ட்ரெஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் வரையணும். பாருங்கள், இப்போ கொஸ்டின்லேயே டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் தனியாக ஆன்சர்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதில் வந்து ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டயக்ராம் எப்படி வரையணும்னு பாருங்கள். இப்போ டோட்டல் ஸ்ட்ரெஸ் வேல்யூஸை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வரைய போகிறோம். பாருங்கள், இப்போது இது வந்து ஒரு நியூட்ரல் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ இதில் இருந்துட்டு ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் பாயிண்ட் மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன், சென்டர் லைன் வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ இதிலிருந்து நீங்கள் டோட்டல் ஸ்ட்ரெஸ் வேல்யூஸை யூஸ் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி வரைகிறதுன்னு பாருங்கள். இப்போ சைட் ஏபியில் ஆக்ட் ஆகிற டோட்டல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ எவ்வளோ? சைட் ஏபியில் ஆக்ட் ஆகிற டோட்டல் ஸ்ட்ரெஸ் 15 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் கம்ப்ரசிவ். ஓகேவா? ஸோ கம்ப்ரசிவ் அப்படின்னா இந்த லைன்லேருந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கீழே தான் வரையணும். டென்சைல் ஆகிருந்தால் இந்த லைனுக்கு மேலே வரையணும். ஓகேவா? இப்போ சைட் ஏபியில் ஆக்ட் ஆகிற டோட்டல் ஸ்ட்ரெஸ் 15 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் கம்ப்ரசிவ் தான். ஓகேவா? 15 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர், 15 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். அடுத்து சைட் சிடியில் ஆக்ட் ஆகிற டோட்டல் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு 5 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர், அதுவும் கம்ப்ரசிவ் தான். ஸோ இதுவும் கம்ப்ரசிவ் அப்படிங்கிறதுனால லைனுக்கு கீழே தான் வரையணும். ஓகேங்களா? 5 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடலாம். இது எல்லாமே ரெண்டுமே கம்ப்ரசிவ் அப்படிங்கிறதுனால ஆரோ வந்து கீழே பார்த்து வர மாதிரி போட்டுடலாம், ஆக்டிங் டவுன்வேர்ட்ஸ். ஓகேவா? அவ்வளோதான்.